அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் மாதர் மனிதர் மகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சூழல் செய்ய அங்கீகாரத்தை நிறுத்த வராமல் பின்பற்றி வாழ்ந்து மர்மித்த உத்தம சத்திய சலாபாக்கள் சலாபிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் பின்னர் எண்ணங்கள் ஆகட்டுமா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அமைக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்று சொன்னால், நேர்வழி அடிப்படையில் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இரண்டு ஞாபகங்களை சரியான முறையில நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஏராளமான ஞாபகங்களை அருள்களை நமக்கு தந்திருக்கிறோம். அல்லாஹ் அப்படி பல அருட்களை நமக்கு தந்திருந்தாலும் அல்ல இரண்டு அருட்களை நாம் சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்று அதிகமான முஸ்லிம்கள் அந்த இரண்டு அருள்களை தவறான முறையில பயன்படுத்தி வருவதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியாது. அது என்ன அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னால் அறிவு. அல்லாஹ் நமக்கு அறிவு சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை நமக்கு தந்திருக்கிறார். இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவு, மிகப்பெரிய ஒரு அருள். அதே போன்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இன்னொரு அருள் என்னவென்று சொன்னால் உணர்ச்சிகள். அல்லாஹ் நமக்கு கோபம், துன்பம், துக்கப்படுறது, ரோஷப்படுறது, வெட்கப்படுறது, இது போன்ற உணர்ச்சிகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப அறிவு என்ற ஒரு அருளையும் உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய இன்னொரு அருளையும் நாம் சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு கட்டளையிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாம் அறிவு பயன்படுத்த வேண்டும். அதே போன்று உணர்ச்சிகளை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிறது. அந்த அடிப்படையில் தான் நம் உணர்ச்சிகளையும் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்முடைய திருமகனே சொல்லி காட்டுகிறார். இப்ப விபச்சாரம் செஞ்சிருப்பாங்கல்ல, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இஸ்லாமிய அரசு இருந்தது என்று சொன்னால் 100 கசையடிகள் அடிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லி காட்டுது. அதை அல்லாஹ் தன்னுடைய திருமகனே சொல்லும் பொழுது சொல்றான், விபச்சாரம் செய்த ஆணையும் பெண்ணையும் நீங்கள் 100 கசையடி அடியுங்கள். அப்படி நீங்கள் 100 கசையடிகள் அடிக்கும் பொழுது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வையும் வருகை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் அதில இறக்கம் வரக்கூடாது. பொதுவாக இப்ப விபச்சாரம் ரெண்டு பேரும் செஞ்சுட்டாங்க, தவறுதான் செஞ்சுட்டாங்க, அவர்களுக்கு கசையடிகள் அடிக்கப்பட்டது என்று சொன்னால் அதை பார்க்கும் போது நம்முடைய உணர்ச்சிகள் என்ன சொல்லும், இறக்கப்படும். கசடி அடிக்கப்படுது, 100 கசடிகள் அடிக்கப்படுது, அவன் வழியில கத்துவான், கத்தும்போது நம்முடைய உள்ளத்துல இறக்கம் என்பது வரும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிற நமக்கு உணர்ச்சிகள் இறக்கப்பட தூண்டினாலும் நாம அந்த இடத்துல உணர்ச்சி படக்கூடாது. மூமினாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தன்னிலை நிறைவேற்றப்படும் பொழுது அந்த இடத்துல உணர்ச்சிகளை பார்க்க கூடாது, அறிவை தான் பார்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நீங்கள் திருந்துவதற்காக நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். முஸ்லிமாக வாழக்கூடியவர்கள் தண்டனை கொடுக்கப்படுவதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு எதை அறிவுறுத்துகிறான் என்று சொன்னால் உணர்ச்சிகளை இந்த இடத்துல அதிகமா நமக்கு வரும், அந்த உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தும். இந்த இடத்துல உணர்ச்சிகள் வேற கிடையாது, இந்த இடத்துல நம்ம அறிவை வைத்துதான் சிந்திக்க வேண்டும். இப்ப நாம அறிவை வைத்து பார்க்கிறோம், உபச்சாரம் செய்தால் தண்டனை கொடுக்கப்படுது, 100 கசடிகள் வாங்கப்படுகிறார்கள். அப்ப இனிமேல் நம்ம உபச்சாரம் செய்யக்கூடாது, அப்படி நம்ம அறிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல எதை சொல்றாங்கன்னா, அறிவை இந்த இடத்துல பயன்படுத்தணும், உணர்ச்சிகளை இந்த இடத்துல பயன்படுத்த கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டினார். அதே போன்று உணர்ச்சிகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அது மதியம் சிறந்தவர்கள் சில இடங்களில் அவர்கள் கட்டளையிடுகிறார். அதுல அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டிருக்க கூடாது. உதாரணத்திற்கு நவீன சிறந்தவர்களுடைய மகன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் இறந்து போயிட்டார். நவீன சிறந்தவர்கள் மகன் கண்டி விட்டு கடுமையாக அழுகிறாங்க. அப்படி சில சகாபாக்கள் கேட்கிறாங்க, என் ரசூலுல்லா எதற்காக அழுகிறீர்கள்? ரசூலுல்லா கேட்கிறாங்க, இப்ராஹிம் என்பவர் இறந்துட்டாரு, அவர் மட்டுமே இறங்க போறாரு, நாம அறிவு வச்சு சிந்திச்சோம்னா அல்லாதான் படைச்சா, அல்லாதான் எல்லா மக்களும் தந்தா, அல்லாதான் எடுத்துக்கிட்டான், நம்ம அறிவை வைத்து சிந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், இதான் நம்ம அறிவு சொல்றேன்.
சொல்லணும். அப்ப அந்த அடிப்படையில நவீன செல்லவரசன் அவர்கள் அறிவின் அடிப்படையில் அந்த இடத்துல சிந்திக்காமல் உணர்ச்சிகளுக்கு வேலை கொடுத்து அந்த இடத்துல அழகான சதாபத்தெல்லாம் கேட்கிறாங்க, நீங்களும் அழகிறீங்க. எவர் சொல்லுங்க, நீங்களும் அழகிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அல்ல, எனக்கும் இறக்கத்தை தந்திருக்கிறார், எனக்கும் இறக்கம் என்ற உணர்ச்சிகள் இருக்குது, அதனால நான் அழுகிறேன் என்று சொல்லி நவீன நாயம் சதாபத்தன் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அவை இரண்டு விஷயங்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், சில இடங்களிலே நாம் அறிவைத்தான் பயன்படுத்தணும், அந்த இடத்துல உணர்ச்சிகளுக்கு வேலை கிடையாது. அதே போன்று இன்னும் சில இடங்களிலே உணர்ச்சிகளுக்கு வேலை கொடுக்கணும், அறிவுகளுக்கு வேலை கொடுக்க கூடாது என்று இஸ்லாமுக்கு தெளிவாக சொல்லுது. இந்த இரண்டு விஷயங்களையும் எதற்காக நான் சொன்னேன் என்று சொன்னால், பொதுவாக பயான் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், மக்களால் இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட பயானை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், உணர்ச்சி மிக்க பயானைத்தான் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். பயன் பண்றவரா இருந்தேன் சொன்னால் எப்படி பயன் பண்ணணும், ஒன்னு அளவைக்கிற மாதிரி உருக்கமான நிகழ்ச்சிகளை சொல்லி பயன் பண்ணணும். அப்படி பயன் பண்ணினார் என்று சொன்னால் நல்ல பயானே, சூப்பரா பயன் பண்ணாரு, நல்ல அருமையா இருந்துச்சு, கண்ண தண்ணீரை தாழ்ந்தாரு வச்சுட்டாரு என்று சொல்லி பெருமையா பேசுவோம். அதே போன்று சிரிக்க வைக்கக்கூடிய சில பயன்கள் அந்த மாதிரி பயானையும் நம்ம ரசிப்போம். நல்ல பயன் கேட்கும் பொழுது நல்ல காமெடியா பயன் பண்றாரு, நல்ல உட்காந்து சிரிச்சு நல்ல ரசிப்போம். வெளியே வரும்போது சொல்லுவோம், சூப்பர் பயானே, நல்ல அழகா இருந்துச்சு, அரை மணி நேரம் போனதே தெரியல, ஒரு மணி நேரம் போனதே தெரியல என்று சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். அதே போன்று கோபப்படக்கூடிய பயன், உணர்ச்சி மிக்க பயன், அதிகமாக கோபப்படக்கூடிய பயணம் பண்ணாலும் நமக்கு நேரம் முழுதே தெரியாமல் அதை ரசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். இப்படி உணர்ச்சி மிக்க பயானை பண்ணினால்தான் கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அறிவு வாழ்ந்த பயன் இருக்கிறார், சில பயன்களுக்கு இந்த மாதிரி சிரிக்க வைக்கக்கூடிய விஷயம் இருக்காது, அழவைக்கக்கூடிய விஷயம் இருக்காது, உணர்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் சாதாரணமாக அறிவுக்கு மட்டும் வேலை கொடுக்கக்கூடிய சில பயன்களை பண்ணினார்கள் என்று சொன்னால் நாம் என்ன கேட்போம், அந்த பயனும் வழங்கிறோம். அறிவுக்கு வேலை கொடுத்தது என்று சொன்னாலே அந்த பயனை நம்ம வழங்கிறோம், அந்த பயனை கேட்க மாட்டோம், வெளியே வந்து சொல்லுவோம், பயன் இன்னைக்கு நல்லாவே இல்ல, என்ன பயன் பண்ணா புரியல என்று சொல்லி இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். பயன்கள் நம்முடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம எந்த மாதிரியான பயனை விரும்ப வேண்டும் என்று சொன்னால், அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய பயனை தான் அதிகமாக விரும்ப வேண்டும். எந்த பயன்ல அறிவுக்கு வேலை இருக்குது அந்த மாதிரியான பயனை அதிகமாக விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பயன் இருக்கிற உதாரணத்திற்கு கோபம் பற்றி பயன், கோபம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, எந்த நேரத்துல கோபப்படணும், எந்த நேரத்துல கோபப்படக்கூடாது, எப்படி கோபப்படணும், எப்படி கோபப்படக்கூடாது என்று கோபத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் வந்து சொல்லித்தரு. இப்ப கோபத்தை பற்றிய பயனை நம்ம எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் அறிவு மக்க பயனால் எதிர்பார்க்கிறோம். கோபத்தை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த மாதிரியான பயன் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க வேண்டும். அறிவு மிக்க பயன் நம்முடைய உள்ளத்திலே இருந்தது என்று சொன்னால், உணர்ச்சி மிக்க பயன், கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு பயன் எப்போதாவது பண்ணினார்கள் என்று சொன்னால் அந்த பயன்கள் நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை செலுத்தும். வெறுமனே உணர்ச்சி மிக்க பயனை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த பயன் ஒரு நாள் நம்முடைய உள்ளத்தில் நிற்கும், அல்லது இரண்டு நாள் நம்முடைய உள்ளத்தில் நிற்கும், அதோட நம்முடைய அந்த விஷயமே நம்ம விட்டு மறந்துடும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம், 20 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம், 30 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம், 40 வருடமா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம், ஏராளமான ஜும்மாக்களை கேட்டிருக்கோம். அப்படி கேட்டனா ஜும்மாக்களை சொல்லப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைச்சிருக்கிறோமா, அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இன்று வரையிலும் நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்று சொன்னா இருக்காது. ஒரு சில நாட்களில அந்த விஷயங்கள் நம்மை விட்டு மறைந்து விடும். காரணம் என்ன என்று சொன்னால், உணர்ச்சி மிகுந்த பயன்களை மட்டும் எதிர்பார்த்தோம், அறிவுமிக்க பயனை எதிர்பார்க்காத காரணத்தினாலதான் பயன்கள் நம்முடைய உள்ளத்திலே சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இப்ப பயன்கள் நம்முடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிவுமிக்க பயனை தான் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டும். அந்த அறிவுமிக்க பயனை தூண்டுவதற்காகத்தான், அதை உணர்ச்சி மிக்க பயனாக நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே தெளிவாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றையிலிருந்து தொடர்ச்சியாக 5 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நாம தக்குவா தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்லி தருது, தக்குவாவை பொறுத்தவரையில தக்குவா சம்பந்தமாக ஏராளமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் நான் அந்த மாதிரியான சம்பவத்தை சொல்ல மாட்டேன். தக்குவா தொடர்பாக இஸ்லாம் எனக்கு சொல்லக்கூடிய
இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தக்குவா என்றால் என்ன என்று கேள்வி கேட்கப்பட்டது என்று சொன்னால், உதாரணத்துக்கு இங்கே கேட்கிறவர் தக்குவான என்ன, தக்குவா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இறைச்சம், வேற என்ன பதில், தக்குவாங்கிறதுக்கு இறைச்சி மட்டும்தான் பதிலாகும், வேற ஏதாவது பதில் இருக்கலாம், இறை நம்பிக்கை வேற சொல்லுங்க காசு இல்லை. பொதுவாக எல்லா மக்களுடைய உள்ளத்திலையுமே தக்குவா என்று சொன்னால் இறை அச்சம் என்ற பதில்தான் பதிந்திருக்கிறது. ஆனா உண்மையிலே தக்குவா என்று சொன்னால் இறை அச்சம் என்று ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடிய பொருளை தரக்கூடிய வார்த்தை கிடையாது. தக்குவா என்று சொன்னால் இறை அச்சம் தான் என்ற ஒரே வார்த்தையில பொருளை தரக்கூடிய ஒரு வார்த்தை தக்குவா என்பது கிடையாது. தக்குவாவிற்கு மிக பெரிய பொருள் இருக்கு. பொதுவாக இந்த தக்குவா என்ற வார்த்தை இருக்குங்க, இந்த தக்குவா என்ற வார்த்தை அரபி வார்த்தை தாங்க. இந்த தக்குவா என்ற வார்த்தை அரபியில விக்காயத் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில வந்து, தக்குவா என்ற வார்த்தை விக்காயத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபிய வார்த்தையிலிருந்து வந்தது. விக்காயத் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் தன்னை தானே பாதுகாத்து. விக்காயத்துக்கு உண்மையான அர்த்தம் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதற்கு தான் விக்காயத் என்று சொல்லப்படும். அவர் தக்குவா என்று சொன்னால் மார்க்கத்தின் அடிப்படையிலே என்ன அர்த்தம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ் வெறுத்த காரியங்களிலிருந்து விலகி நரகத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாக்கக்கூடிய விஷயத்திற்கு தான் தக்குவா என்று சொல்லப்படும். வெறும் இறையச்சம் மட்டும் அதற்குரிய அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை மட்டும் ஒரு அர்த்தமாக நமக்கு சொல்லித் தரலாம். தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்விற்கு அஞ்சு அல்லாஹ் தடுத்த விஷயங்களிலிருந்து விலகி நரகத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு தான் தக்குவா என்று சொல்லப்படும். கேள்வி நிகழ்ச்சி நடப்போ அதை நம்ம கேள்வி கேட்போம் சரிங்களா. அப்ப தக்குவா என்பதற்கு இதுதான் அர்த்தம். இத தக்குவா என்றால் என்ன என்பதை சகல மக்கள் நமக்கு விளக்கி தராங்க. ஏன்னா அரபி வார்த்தை தானே, அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. எப்படி விளக்கி தருகிறார் என்று சொன்னால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஒரு திருமணம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அது நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது உபய இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபி தோழர் வராரு. குர்ஆனை நல்லா கரைச்சு கொடுத்த நபி தோழர், அந்த நபி தோழர் அந்த உபய இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதற்காக வராரு. வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய இப்னு கஅப் ரலியை பார்த்து கேட்கிறாங்க, உமர் தக்குவா, தக்குவா என்றால் என்ன, உபய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தக்குவா என்றால் என்ன எனக்கு என்று எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிறாங்க. உபய இப்னு கஅப் கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நீங்கள் கரண முரணான பாதைகள் வழியாக சென்று நிற்கிறீர்களா, நீங்க நிறைய பாதை வழியா போவீங்க, அப்படி நீங்கள் செல்லும் பொழுது கரண முரணான பாதைகள் நீங்க சென்று நிற்கிறீர்களா, சுத்தி முறுக்கலா இருக்கு அந்த மாதிரியான பாதையில நீங்க போயிருக்கீங்களா என்று சொல்லி கேட்கிறான். உடனே உமர் அலி சொல்றாங்க, ஆமா நான் சில நேரத்தில் கரண முரணான பாதையில போயிருக்கிறேன் என்று சொல்லி பதில் சொல்றார். உடனே உபயோகின் காவ் கேட்கிறாங்க, உமர் அவர்களே நீங்கள் கரண முரணான பாதைகளை செல்லும் பொழுது எப்படி செல்வீர்கள், நீங்கள் எப்படி நடந்து போவீங்க, அதையும் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிறாங்க. உடனே உமர் அலி சொல்றாங்க, நான் கரண முரணான பாதையில நடந்து செல்லும் பொழுது எப்படி நடந்து செல்வேன் என்று சொன்னால், சுத்தி முறுக்கலா இருக்குத அந்த முள் என்னுடைய மேனையில பட்டு என்னுடைய உடம்பில பட்டு என்னுடைய உடம்பை கிழித்து ரத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து செல்வேன். கீழே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் என்னுடைய காலையில குத்தி என்னுடைய காலையில ரத்து வந்து விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹுவர்கள் விளக்கம் சொல்றாங்க. உடனே உபய் பின் கஅப் சொல்றாங்க, உமரே நீங்கள் கரண முரணான பாதையில எப்படி செய்வீர்களோ அதே போன்றதால் தக்குவாகும். தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அமர்கள், அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் சில வணக்க வழிபாடுகள், அந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்யும் பொழுது நம்மை சுற்றி விதத்துகள் என்று சொல்லக்கூடிய முறுக்கள் இருக்கும், நம்மை சுற்றி சிறுக்குகள் என்று சொல்லக்கூடிய முறுக்கள் இருக்கும், நம்மை சுற்றி குஃபர் என்று சொல்லக்கூடிய முறுக்கள் இருக்கும். அந்த விதத் சிறுக்கு குஃபர் என்ற முறுக்கள் எல்லாம் நம்முடைய அமலில் பட்டு விடாமல் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய செயலுக்கு தான் தக்குவா என்று சொல்லக்கூடும் என்று சொல்லி உபயவின் காவல் எல்லாம் விளக்கம் சொல்றாங்க. இன்னைக்கு எடுத்து பாருங்க, இஸ்லாம் நமக்கு சில விஷயங்களை அனுமதிச்சிருக்கும்,
அனுமதிச்ச விஷயம் மட்டுமே இந்த உலகத்துல இருக்குது. உதாரணமாக பொருளாதாரத்தை விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இஸ்லாம் அனுமதித்த பொருளாதாரம் இருக்கு, அதை சுற்றி ஏராளமான இஸ்லாம் தடுத்த பொருளாதாரங்கள் இருக்கு. இப்ப இஸ்லாம் வியாபாரம் தடுத்துருக்கு, நேர்மையான முறையில நம்ம வியாபாரம் செய்யணும், வழக்கத்தான முறையில நம்ம வியாபாரம் செய்யணும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுது. ஆனா அந்த வியாபாரம் மட்டுமா இருக்கு, இந்த மோசடி செய்யக்கூடிய வியாபாரம் இருக்குது, வட்டி தொகை செய்யக்கூடிய வியாபாரம் இருக்குது, ஏமாற்றக்கூடிய வியாபாரம் இருக்குது, துரோகம் செய்யக்கூடிய வியாபாரம் இருக்குது. இப்படி சுற்றி பல தவறான விஷயங்கள் இருக்குது. நாம நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த தவறான விஷயங்கள் எல்லாம் நாம் நுழைந்து விடாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அனுமதித்த வழியில நம்முடைய வியாபாரத்தை செய்ய வேண்டும், அதுதான் தக்குவா என்று சொல்லி உபயின் காவல் இல்லாதவர்கள் விளக்கம் சொல்றார். இப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இந்த தக்குவா என்ற வார்த்தைக்கு நம்ம இரையச்சம் சொன்னோம்ல, அந்த இரையச்சம் என்ற அர்த்தத்தை இல்லாமல் வேற வேற அர்த்தத்தை பயன்படுத்தி தன்னுடைய திருமறையில பயன்படுத்தி காட்டுகிறார். உதாரணமாக அன்பக்கள் என்ற அத்தியாயத்திலே இரண்டாவது அத்தியாயம் 179 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்பாம் அறிவுடைய மக்களே, பள்ளிக்கு பள்ளி தீர்க்கக்கூடிய விஷயம் இருக்குதுல. இப்ப என்னுடைய கண்ணை எடுத்துட்டாங்கன்னா, இப்ப ஒரு மனிதன் என்னுடைய கண்ணை பறிச்சுட்டான், என்னுடைய கண்ணை குருடாக்கிட்டான் என்று சொன்னால் இஸ்லாத்துல பள்ளிக்கு பழி வாங்கலாம். நானும் என்னுடைய கண்ணை எப்படி அவன் பிடுங்கினாலும் அதே போன்று நானும் அவனுடைய கண்ணை பிடுங்கலாம். இஸ்லாம் நமக்கு அனுமதிக்குது, அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டத்துல உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு வாழ்வு இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது என்ன, பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டத்துல நமக்கு வாழ்க்கை இருக்குது, நீங்க பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு தடை செய்தது என்று சொன்னார். இப்ப என்னுடைய கண்ணை ஒருத்தர் பறிச்சுதான், நான் அவனுடைய கண்ணை பறிக்க கூடாது என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டது என்று சொன்னால் எல்லாராலையும் மன்னிக்க முடியாது. இப்ப என்ன ஒருத்தர் தீங்க வச்சுதான் என்று சொன்னால் அவரை நான் மன்னிச்சிருவேன், சில பேரை மன்னிச்சிருவாங்க, ஆனா எல்லாராலும் அதே போட்டு மன்னிக்க முடியாது. சில மனிதர்களுக்கு பழிக்கு பழி வாங்கினால்தான் உள்ளத்தில் திருப்தி இருக்கும். இப்ப பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் தடை விதித்தது என்று சொன்னால் அவருடைய உள்ளத்துல குரோதமா இருக்கும், என்னுடைய கண்ணை பறிச்சுட்டான், நான் ஏதாவது செய்தால வேண்டும் என்று சொல்லி மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுட்டே இருப்பான், ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்லி பார்த்து கொண்டே இருப்பான். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்று சொன்னால் அவனை கொலை செஞ்சிருவான். கண்ணை மட்டும்தான் எடுக்கணும்னு இஸ்லாம் சொன்னது, பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்ற சட்டம் இருந்தது என்று சொன்னால் கண்ணை எடுத்ததற்கு அவனுடைய உயிரை நம்ம எடுத்துருவோம். அவனுடைய பிள்ளை பாப்பா என்னுடைய தந்தை உயிரை எடுத்துட்டியா, உன்னுடைய உயிரை எடுப்பேன்னு சொல்லி சொல்லி அவன் நம்மளை கொள்ளுவான். இப்ப என்னுடைய மக அவனுடைய மகனை கொள்ளுவான். இப்படியே பரம்பரை பரம்பரையாக கொலை செய்து யாருமே வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டோம். அதனால அண்ணா சொல்லி காட்டியால் பள்ளிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டத்துல உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த அண்ணா சொல்லி காட்டியால் அல்லக்கும் தத்தப்போம், நீங்கள் தக்குவாவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த சட்டத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறார் என்று சொல்றான். இப்ப பழிக்கு பழி வாங்குறதுனால நமக்கு எப்படி தக்குவா வரும், தக்குவான இறைச்சல் தானே சொன்னோம், இறைச்சல் என்ற அர்த்தத்தை தான் நம்ம சொன்னோம். இப்ப பழிக்கு பழி வாங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்துல இறைச்சல் எப்படி வரும், நம்முடைய உள்ளத்துல இறைச்சல் எப்படி வரும், அப்ப அல்லாஹ் எதற்காக இதை சொல்றான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த இடத்துல தக்குவா என்று எதை சொல்கிறான் என்று சொன்னால் நீங்கள் பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, நீங்கள் பழிக்கு பழி வாங்கினீர்கள் என்று சொன்னால் கொலை செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து விலகி கொள்வீர்கள். அல்லாஹ் தக்குவா என்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல என்ன மொழிபெயர்ப்பு தருகிறான் என்று சொன்னால் விலகி கொள்ளுதல். தக்குவாக்கு இறையச்சம் என்று சொன்னோம், அல்லாஹ் இந்த இடத்துல இறையச்சம் என்ற அர்த்தத்தை பயன்படுத்தாமல் விலகி கொள்ளுதல், தவிர்த்து இருத்தல் என்ற அர்த்தத்தை இந்த இடத்துல பயன்படுத்தலாம். பழிக்கு பழி வாங்குற சட்டத்துல உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, இது இந்த சட்டத்தின் மூலமாக கொலை செய்வதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறோம். அதே போன்று தக்குவா என்பதற்கு இன்னும் வேற சில அர்த்தங்கள் இருக்கு, அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 9:15 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், அதாக்கும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டிவிட்டான் என்று சொன்னார் அந்த சமுதாயத்தை வழி தவறவே செய்ய மாட்டார். ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை வழி கெடுக்கவே மாட்டான்.
என்று சொல்லிவிட்டு ஹத்தா எது வரைக்கும் வரி கேட்க மாட்டான் என்று சொன்னால் இவ் பையனாகும் மாற்றத்தக்குவோம் தக்குவாவே அவர்களுக்கு விளக்கக்கூடிய வகையில் தக்குவாவே அவர்களுக்கு நன்றாக தெளிவுபடுத்துகின்ற வரையிலும் அவர்களுக்கு வழிகேட்டை அல்ல தரவே மாட்டான் ஒரு சமுதாயத்திற்கு அல்ல நேரடியாக காட்டிவிட்டான் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு தக்குவாவை தெளிவுபடுத்தாத வரை அந்த சமுதாயத்தை அல்ல வழிகெடுக்கவே மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறார் அவன் நேர்வழி யாருக்கு கிடைக்கும் ஒரு மனிதன் தக்குவாவே இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் நேர்வழியில் இருப்பானா அந்த மனிதனால் நேர்வழியில் இருக்க முடியாது யார் நேர்வழியில் இருப்பார் என்று சொன்னால் தக்குவா உள்ளவர்கள் தான் நேர்வழியில் இருப்பார் அல்ல இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்திற்கு அல்ல நேர்வழி காட்டியதற்கு பிறகு ஒரு சமுதாயத்திற்கு அல்ல நேர்வழி காட்டி விட்டார் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை வழி எடுக்க மாட்டான் எது வரைக்கும் வழி எடுக்க மாட்டான் என்று சொன்னால் தக்குவாவே தெளிவுபடுத்துகின்ற வரை அவர் தக்குவா இருந்தாலும் இருவட்சம் இருந்தாலும் ஒரு மனிதன் நேர்வழி அப்ப இந்த இடத்துல அல்ல நேர்வழிக்கு பிறகு தக்குவாவே தருகிறான் என்று சொல்லி சொல்லி காட்டான் அப்ப இந்த இடத்துல தக்குவா என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் நாம விலகி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறார் நாம தவிர்த்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறார் அல்ல நமக்கு ஹராமாக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறார் அந்த விஷயங்கள் அல்ல நமக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு நம்மை எப்படி வழிகெடுப்பான் என்று சொன்னால் நமக்கு ஹராமான விஷயங்களை தெளிவுபடுத்தாத வரை நம்மை அல்லாஹ் வழிகெடுக்கவே மாட்டான் நாம தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தாத வரை அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டவே மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருவாரை சொல்லி கிடையாது அவன் இந்த வசனத்துல அல்லாஹ் தக்குவா என்பதை எதற்கு ஒரு அர்த்தமாக சொல்கிறான் என்று சொன்னால் நாம விலகி நடக்கக்கூடிய காரியம் நாம தவிர்ந்து நடக்கக்கூடிய காரியத்திற்கு தக்குவா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் நீங்கள் எப்படி தக்குவாதாரிகளாக மாறுவீர்கள் நீங்கள் எப்படி தக்குவாவை பெற்றவர்களாக மாறுவீர்கள் இன் கஃபர்தும் யவ்மன் யஜ்அலு வில்தானி ஷீபன் நீங்கள் ஏக இறைவனை மறுத்தால் குழந்தைகளுக்கு நரைக்குமே அந்த கடுமையான கியாமத் நாளிலே நீங்கள் எப்படி தக்குவாதாரிகளாக மாறுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறார் இப்ப மறுமையினால நம்ம நிக்கிறோம் கியாமத்தினால நம்ம நிக்கிறோம் சின்ன குழந்தைகளுக்கு கூட கியாமத்தினால நரைச்சு போயிடும் அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு நாள் தான் கியாமத்து நாள் அந்த கியாமத்தினால நிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் எப்படி நிற்போம் அல்லாவிற்கு பயந்துதான் நிற்போம் அல்லாவை அஞ்சுதான் நிற்போம் அல்லாவுடைய தண்டனை குடி இருக்கும் நம்ம நரகத்துக்கு போவோமா சுருக்கத்துக்கு போவோமா தெரியல அல்லா நமக்கு என்ன தீர்வு தருவான் என்று சொல்லி அல்லாவை அஞ்சு அல்லாவை பயந்துதான் நாம் நிற்போம் ஆனா அல்லா சொல்லி காடுகிறான் அப்படிப்பட்ட கியாமத்து நாளிலே நீங்கள் எப்படி தக்குவ நாளிகளாக மாற முடியும் என்று சொல்லி அல்லா கேட்கிறான் அவன் இந்த வழிய வசனத்துல தக்குவா என்பதற்கு அல்லாஹ் எந்த அர்த்தத்தை தருகிறான் என்று சொன்னால் தப்பித்தல் தப்பித்து செல்லுதல் என்ற அர்த்தத்தை தருகிறான் இப்ப முடிகள் எல்லாம் குழந்தைகளுக்கு முடிகள் எல்லாம் நரைத்து வருவிடுமே அந்த நாளிலே உங்களால் எப்படி தப்பிக்க முடியும் தப்பிக்கப்பட்டவர்களால நீங்கள் எப்படி மாற முடியும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் தக்குவாவிற்கு இரு அச்சம் என்பதுதான் அர்த்தம் கிடையாது தக்குவா என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் தக்குவா என்று சொன்னால் விலகி நடத்தல் தப்பிச்சு போற நரகத்திலிருந்து தப்பிச்சு போறதுக்கு தக்குவா என்று சொல்லப்படும் அல்லாஹ் தடுத்த விஷயங்களிலிருந்து விலகி செல்வதற்கு தக்குவா என்று சொல்லப்படும் அதே போன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வளர்த்தே ஒரு சம்சி வந்து ஆகா என்று அத்தியாயம் நிறைய பேர் மனப்படம் ஆக்கியிருப்போம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஒரு நஃப்ஸின் சொல்வாராம் உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்தவன் மீதும் சத்தியமாக அதற்கு உள்ளம் இருக்குதுல அந்த உள்ளத்தை அல்லாதான் படைச்சான் அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான் நன்மை இந்த உள்ளத்தை அல்லாஹ் படைச்சிட்டு அந்த உள்ளத்திற்கு எது நன்மை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டான் சொல்லி காட்டியிருக்கிறான் புஜோரகம் ஒரு தக்குவா தான் தக்குவா என்றால் என்ன என்பதையும் அல்லாஹ் அந்த உள்ளத்திற்கு சொல்லி காட்டியிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமாவை சொல்லி காட்டியான் அப்ப அல்லாஹ் நன்மையும் சொல்லி காட்டியிருக்கிறான் உள்ளத்திற்கு அதே போன்று தக்குவாவையும் அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்திற்கு சொல்லி காட்டியிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமாவை சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த இடத்துல தக்குவா என்பதற்கு இரையச்சம் என்று நாம் ஒளிவிருக்க கூடாது அல்லாஹ் இந்த இடத்துல தக்குவா என்று எதை சொல்கிறான் என்று சொன்னால் தீமைகளை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை படைச்சான் அப்படி படைச்சிட்டு அல்லாஹ் அந்த உள்ளத்துக்கு என்ன செய்தான் என்று சொன்னால் அந்த உள்ளத்திற்கு நன்மை எது என்பதை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான்
அதே போன்று தக்குவா என்று சொன்னால் தீமை ஹராமான விஷயம் எது என்பதையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். அப்ப இவ்வளவு வசனத்திலும் அல்லாஹ் நமக்கு எதை உணர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால் தக்குவா என்று சொன்னால் இணையச்சம் என்ற ஒற்றை வரியில வார்த்தையில அவன் நிறுத்திவிடக் கூடாது. தக்குவா என்று சொன்னால் அல்லாவிற்கு அஞ்சு அல்லாஹ் எதையெல்லாம் தவிர்த்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த ஹராமான விஷயங்களிலிருந்து நாம் தவிர்ந்து நரகத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்குதான் தக்குவா என்று சொல்லப்படும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஒரு வார்த்தைக்கு நாம் அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் அந்த வார்த்தைக்கு எதிரான வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சா அந்த அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்திற்கு உண்மைதான் என்ன என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் பொய்யுக்கு எதிராக உள்ளது பொய் சொல்லாம இருக்கிறதுதான் உண்மை என்று சொல்லிடலாம். இப்படி எதிராக உள்ள வார்த்தையை வைத்து நாம ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதே போன்று இந்த தக்குவாக்குள்ள எதிரான வார்த்தை எது என்று சொன்னால் உதுவான் என்று சொல்லி வார்த்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். ஒத்த ஆரணும் அல்லதுவான் நீங்கள் தாவணும் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சாரம் செய்து கொள்ளுங்கள். எதை என்று சொன்னால் அல் பிரி ஒத்தக்குவான் பிரி என்று சொன்னால் நன்மை நன்மைகளை நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். அதே போன்று தக்குவாவே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக சொல்கிறார் வலா தாவணும் நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டாம் அதில் இசுமேவன் உதுவான் பாவங்களிலும் வரவு மீறக்கூடிய காரியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்யாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவன் மேல பிரு பிரு என்ற வார்த்தைக்கு எதிரான வார்த்தை இசுமே என்ற வார்த்தை பிரு என்று சொன்னால் நன்மை இசுமே என்று சொன்னால் தீமை இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று தக்குவாவுக்கு எதிர்பதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் உதுவான் வரவு மீறி நடக்கிறது தான் தக்குவாக்கு எதிரான வார்த்தை. அவர் தக்குவா என்று சொன்னால் வரம்பிற்கும் நடப்பது அல்லாஹ் நம்ம எந்த வரம்பின் அடிப்படையில் நம்ம அமைச்சிருக்கிறானோ எந்த வரம்பின் அடிப்படையில் நம்மை செயல்பட வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த வரம்பின் அடிப்படையில் நாம் செயல்படுவதற்கு தான் தக்குவா என்று சொல்லப்படும் என்பதையும் இந்த விஷயங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆனா எல்லாம் வல்ல அல்லாஹ்வை நல்லடியார்கள் தக்குவாவினுடைய வரை விளக்கணத்தை நாம் மிக தெளிவாக நம்முடைய உள்ளத்திலே தெளிவாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். தக்குவா என்று சொன்னால் இணையச்சம் என்ற ஒரு வார்த்தையில அடங்கக்கூடிய வார்த்தை கிடையாது. தக்குவா என்று சொன்னால் அல்லாவிற்கு அஞ்சு அல்லாவிற்கு பயந்து அல்லாஹ் தடுத்த காரியங்களிலிருந்து விலகி நாம் நம்மை நாமே நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு தான் தக்குவா என்று சொல்லப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.